என் நெஞ்சில் குடியிருக்கும் எனதருமை அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் கைஸ். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் என்ன டீசென்டா ரோலெக்ஸ் சார்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோலெக்ஸ் என்ன சொன்னார்ல, அந்த ரோலெக்ஸ் என்ன கூட தான் இப்போ நம்ம கேம் ஆட வந்திருக்கோம். சரியான பண்ணுங்க, தலைவன் கூட கடைசி வரைக்கும் வளர்ற வரைக்குமே பண்ணு தான், சரியான பண்ணு. இலை மாஞ்சர் மண்ட இங்க எதுகளை நின்னுட்டு இருக்க, நான் உன்னோட பிக் ஃபேன்லே, இங்க பாருலே நான் நமஸ்காரம் பண்ணி போடுறேன்லே உன் முன்னாடி. ஃப்ரெண்ட் ஆகலாமா? ஆ சரி சரி, ஃப்ரெண்ட் ஆகலாம், ஃப்ரெண்ட் ஆகலாம், வா ஃப்ரெண்ட் ஆகலாம். 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல இங்க இருக்கிறோம், இங்க ஒழுங்கா விளையாடுவே. நீ நிறைய ஸ்குவாட் எல்லாம் இறங்குறாங்கடா, திட்டத்திட்ட 4-5 ஸ்குவாட் இறங்குறானுங்கன்னு நினைக்கிறேன். இங்க இறங்குறியா? நல்லா விளையாடுவே. நீ என்ன இப்ப என்னன்னு கூப்பிட்ட? டேய் ரோலெக்ஸ், இல்ல திரும்ப சொல்லு. அட ரோலெக்ஸ் னு கூப்பிட்டேன்பா. கால் மீ சார், ரோலெக்ஸ் சார். எஸ் சார், ஓகே சார். ஓ தம்பி, நீங்க அப்படி வரீங்களா? சரிங்க சரிங்க, இனி உங்களை வந்து நான் ரோலெக்ஸ் சார் ன்னு தான் கூப்பிடுவேன். இங்க 4-5 ஸ்குவாட் இறங்கி இருக்கானுங்க, திட்டத்திட்ட ஒரு 20 பேருக்கு மேல இங்க இறங்கி இருப்பானுங்க. நம்ம தலைவன் ரோலெக்ஸ் என்னதான் பண்றான்னு நம்ம பார்க்கலாம். அங்க பாருங்களேன், ஜில்லு பைத்தியம் எங்க தனியா இறங்கிட்டு இருக்குனே. அடடே, அதுக்குள்ள ஜில்ல நாக் பண்ணி விட்டீங்களேடா. போலே வீட்டுக்கு.
இப்போ ஓடி போயிட்டு அந்த பைப்புள்ள கில் எடுத்துடலாம். ஏன் கில் எடுக்கிறேன்னா, வேற எவனாச்சும் ஓசி கில்ல தட்டிட்டு போயிட்டான்னா கஷ்டமா போயிடும். அதனால கில்ல செக்யூர் பண்ணிடுவோம். எனக்கு என்னவோ வர வர இந்த ஜில்லு கூட ப்ரோ பிளேயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், ஒருத்தனை நாக் பண்ணி வச்சுட்டு உட்காந்து உட்காந்து எழுந்துட்டு இருக்கு லூசு. ஜிலே நீ தங்குண்டி அடிச்ச உடனே உட்காந்து உட்காந்து எழுந்து அவனோட ஃப்ரெண்டு இருந்தா ரிவ்யூ பண்றதுக்காக சொல்ற பாரு. நீ என் வைரண்டி கண்ணு. ஓ சார், நீங்க எங்க சார் இங்க ஓடி வந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, தாம்சன் வச்சு அடிச்சுட்டு இருக்கனே லூசு பைய மாதிரி. இரா தம்பி, உன்னை கரெக்டா அடிக்கிறா உட் பேக்கர் வச்சு. ஐயோ, மிஸ் ஆயிட்டாங்க. எப்படியும் இந்த சவுத்துக்கு பின்னாடி தான் நிப்பான்னு நினைக்கிறேன். எங்க காணோம்? டேய், ஓடி நிற்கேன். நீ சரியான ஓடுகாலி பைப்புலயா இருக்கேடா. இந்த பக்கம் ரா, வந்து அடிக்கிறேன். எங்கடா இந்த பக்கமும் ஓடினா இருக்க? பாவி, டேய் நில்றா. அப்பாடா நின்னுட்டாம்பா. அப்பாடா, ஒரு வழியா போட்டு தள்ளி வச்சுப்பா, இல்லனா பைப்புல ஓடி நேர்ந்திருப்பான் ஒரு கிலோமீட்டர் நிக்காம. ஆமா, நம்ம ரோலெக்ஸ் சார நம்ம எதுக்கு கூப்பிட்டு வந்தோம்? பைப்புல ஒரு கில்லு கூட இது வரைக்கும் அடிக்கவே இல்ல. 10 பைசாக்கு புண்ணியம் இல்ல அந்த ரோலெக்ஸ் சார். இங்க பாருங்க, ஒருத்தன் ஓடி நிற்கான். தம்பி, எங்கப்பா ஓடுற அந்த பக்கம்? இங்க பாருப்பா, ரெண்டு பேர் வரம்பா, நானும் என்னோட ஜில்லும் வரம்பா. நின்னு அடி வாங்கிக்கோப்பா. டேய் டேய் நில்றா. டேய், நான் வந்துட்டேன்டா, கிட்ட வந்துட்டேன்டா. கரெக்ட்டா என் ஜில்லியே அடிக்கிறேன், நீ போடா வீட்டுக்கு. எனக்கு கொண்டுனா கூட விட்டுட்டு போயிருப்பேன். என் ஜில்லு கொண்டுனா மகனை விட்டுட்டு தான்டா போவோம். பின்னாடி இருந்த வேற ஒருத்தன் ஜில்ல நாக் பண்ணி விட்டாங்க. இந்த வரண்டா இருறா, உன்னை தேடி வந்து அடிக்கிறனா இல்லையா பாறா. ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணிக்கிறேன்டா. நம்மள வேற டேமேஜ் பண்ணி விட்டான். இருக்கிறவன் ப்ரோ பிளேயர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இவனும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி தான் நின்னுட்டு இருந்தான். எந்த சுருக்கில் ஓட ஆரம்பிச்சான்னு தெரியல. அங்க பாருங்களேன் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். போடா வீட்டுக்கு, என்னோட ஜில்லையா நாக் பண்ற. என் ஜில்லு மேல கை வைக்கணும்னா என்னை தாண்டி தான்டா கை வைக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் உங்க சுண்டு வரல கூட கை வைக்க விட மாட்டேன். ஆனா எல்லாரும் என் கூட சேர்ந்து சேர்ந்து நல்லா லூட்டு பொறுக்க கத்துக்கிட்டீங்க. இப்ப புதுசா வந்த ரோலெக்ஸ கூட லூட்டு பொறுக்க வச்சுட்டோம். இனிப்பு மேல ஈமுக்கிற மாதிரி ஒரு லூட்டு பொறுக்கி மேல நாலு பேர் உட்காந்துட்டு இருக்கோம். ரோலெக்ஸ் எங்க சார்? ரோலெக்ஸ் சார், இன்னமும் லூட்டு பொறுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க கால் மணி நேரம் கழிச்சு பொறுக்கிட்டு வாங்க. ஜிலே, எனக்கு என்னவோ இங்க எவனோ கார்ல போற மாதிரி ஃபீலா இருக்கு. இங்க எவனோ போறான் தானே? ஆமாடா, லெப்ட் சைடு போறான்பா. ஏன்டா இந்த கரீனா காரன் சொல்லி அமிச்சுட்டானா? ஜில்ல மட்டும்தான் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு வரவெல்லாம் என் ஜில்லையே அடிச்சுட்டு போறீங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு வேணும்னா கீழே கமெண்ட்ல இன்னொரு வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.